ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு மேக் மணி, லைக் பாசிவ் இன்கம் எப்படிலாம் ஜென்ரேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாசிவ் இன்கம்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒர்க் ஹார்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டா அதை ஆட்டோமேட்டிக்காக இன்கம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு பேர் தான் பாசிவ் இன்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 5 டிஃப்ரெண்ட் வேஸில் எப்படிலாம் மணி ஜென்ரேட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச அசட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு லேண்ட் வாங்குகிறோம். இப்போ இருக்கிற வேல்யூக்கு, ஒரு 20 lakhs ஒரு லேண்ட் வாங்கி வச்சு அதை ஒரு 20 இயர்ஸ் கழித்து டபுளாக செல் பண்ணலாம். இது ஒரு ஐடியா. இல்லை அப்படின்னா, இதே லேண்டில் ரெண்ட்டுக்கு வந்து பில்டிங்ஸ் கட்டி அந்த பில்டிங்ஸில் இருந்து ரெண்ட்டு ஜென்ரேட் பண்ணலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு லைஃப் லாங், இது நம்ம ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டால் போதும், நமக்கு லைஃப் லாங் ஜென்ரேட் ஆகும். பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து இதுக்கு வந்து ஹை கேபிட்டல் வந்து தேவைப்படுது. அதுதான் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளாக்ஸ், கண்டென்ட் ரைட்டிங், இபுக் செல்லிங், டீச்சிங், இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆன்லைனில் நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு புக் எழுதி அதை அமேசான் கிண்டல்லையோ இல்லை எதுலேயாவது நம்ம வந்து செல் பண்ணலாம். ப்ளாக்ஸ் எழுதலாம், இல்லை வந்துட்டு டீச்சிங் கூட நமக்கு நல்லா வருது அப்படின்னா நம்ம டீச் பண்ணி அதில் யூடமிக்கு செல் பண்ணி நம்ம அதில் கூட காசு பார்க்கலாம். ஸோ தேர்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் ரேஷியோ கொஞ்சம் அதிகம், அதை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கலாம். ஸோ பெரிய லார்ஜ் கேப் கம்பெனிஸில் நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி, நல்ல டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் ஸ்டாக் மார்க்கெட்டில். நிறைய பேர் அதில் வந்து நம்ம இந்தியாவிலே கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஜுன்ஜுன்வாலா இவங்களெல்லாம் எடுத்துக்கலாம், பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. ஸோ அதை நினச்சிட்டு நம்மளும் வந்து ஒரே நாளில் பணக்காரனாயிரலான்ட்டுன்னு எல்லா காசையும் கொண்டு அங்கே ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் போட்டோன்னா லூஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்கம் ஜென்ரேஷன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச யூடியூப் சேனல். இப்போ இது வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் பண்ணுற டேலண்ட் இருந்தாலோ, இல்லை க்ரியேட்டிவாக ஏதாச்சும் பண்ணுற டேலண்ட் இருந்தாலோ, அதை வீடியோஸாக எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் வியூஸுக்கு ஏற்ற மாதிரி யூடியூப் உங்களுக்கு பே பண்ணும். ஸோ இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெத்தட் என்னென்னா, ஸ்மால் பிஸ்னஸ். அதாவது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கேக் பேக்கிங் நல்லா பண்ண தெரியலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சமையல் நல்லா பண்ண தெரியலாம், ப்ளவுஸ் நல்லா ஸ்டிச் பண்ண தெரியலாம். ஸோ இதெல்லாம் ஸ்மால் பிஸ்னஸ். உங்களோட மெயின் இன்கம் போக தனியாக நீங்கள் ஒரு வீக்கெண்ட்லேயோ இல்லை உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ இருக்கீங்களோ அந்த டைமில் இந்த பிஸ்னஸில் இன்கம் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு லாங் டேர்ம் உங்கள் கை நம்பியே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மேலே சொன்ன எந்த மெத்தடுமே எனக்கு செட் ஆகாது, எனக்கு எதுவுமே பண்ண வராது இதில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்னொரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எப்போவுமே உங்கள் சேலரி வந்ததும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிடுங்க. பிளான் பண்ணி இவ்வளோ தான், இந்த அமௌண்ட்டில் தான் நான் இந்த மாதம் என்னோடய ஸ்பெண்டிங்ஸை நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு இது பட்ஜெட் மேக்கிங். அது பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸஸ் அமௌண்ட்டை எடுத்து சிம்பிளாக ஒரு ஆர்டிலேயோ இல்லை எது உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் தரும், போஸ்ட்மேனோ, ரொம்ப சேஃபஸ்ட்டு வேலை, நீங்கள் போய் ஒரு டெபாசிட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ மந்த்லி மந்த்லி நீங்கள் இப்படி பண்ணும்போது அந்த மணி வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். ஸோ பிளான் யோர் மணி அண்ட் மல்டிப்ளே யோர் மணி. ஹாப்பி இன்வெஸ்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.